ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி பலகாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் மாவு வாங்கி தான் பினைஞ்சு முறுக்கு சுட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், சாதா முறுக்கு முள் முறுக்கு சுட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா முறுக்கு எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே எண்ணெயில் ஏற்கனவே வெந்துக்கிட்டு இருக்கு, வேகட்டும். நம்ம அடுத்து வந்து இந்த முறுக்கு முடிச்சுட்டு குலோப் ஜாம் செய்ய போகிறோம். இப்போ இது வெந்தோண்டி அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த முறுக்கெலாம் வந்து இதில் போட்டாச்சு. நானே ஃபஸ்ட் டைம் இந்த முறுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு. நானே இந்த அணில் முறுக்கு மாவு தான் அரை கிலோ வாங்கினேன். இதில் கொஞ்சம் வெண்ணெய், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் எள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பணத்துக்கு பிணைஞ்சு இப்போ இவ்வளோ முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லா முறு முறுன்னு இருக்கு. நான் அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த பேட்ச் போட்டு எடுத்தேன். சூப்பராக இருக்குது, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு இந்த அரை கிலோவில் பார்த்திங்கன்னா ஒரு 30 முறுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இதே ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் சேஃப்டியாக இருங்க, சேஃப்டியாக கொண்டாடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.